வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிக முக்கியமானது. கர்மா, இந்த கர்மாங்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா கருமயத்தில், அதாவது ஆன்மாவில் வந்து கருமயம்னு ஒன்று இருக்கும். அந்த கருமயத்தில் பதிந்துள்ள நெகட்டிவிட்டி இருக்கலாம், நம்மளுடைய முன்ஜென்மத்தோடைய பதிவுகள் இருக்கலாம், இதுதான் வந்து கர்மான்னு சொல்லுவாங்க. இந்த கர்மா வந்து பார்த்திங்கன்னா மனுஷனுக்கு எவ்வளோ பெரிய தடையாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குண்டு பல்ப் எரியுது, மேலே வந்து பார்த்திங்கன்னா கருமயம் படிஞ்சிருந்துச்சின்னா எவ்வளோ ஸ்லோவாக இருக்குமோ, அதை வந்து தொடச்சிட்டு அவ்வளோ கிளியர் ஆகிட்டு பளிச்சுன்னு இருக்கும் இல்லையா. அதுமாரி தான் பிரச்சனைகளை வந்து பார்த்திங்கன்னா தீர்க்கறதுக்கு கர்மா கிளென்சிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்றைக்கி வந்து ஒரு மருந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கனாக்கா, இன்றைக்கி பாருங்க, நிறைய ஒரே வியாதி நிறைய பேருக்கு இருக்கும், மருந்து எடுத்துக்கிட்டே இருப்பாங்க காலப்போக்கில். ஸோ அவங்க எடுத்துக்கிட்டே இருப்பாங்க, ஆனால் குறைஞ்சபாடு இருக்காது. ஆனால் அதே ஒரு மெடிசன் இன்னொருத்தங்க எடுத்திருப்பாங்க, சீக்கிரமாக குணமாயிடும். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா கர்மா வியாதிகள்னு ஒன்று இருக்கும், நார்மலான இருக்கக்கூடிய வியாதிகள் இருக்கும். ஸோ கர்மா கிளென்சிங் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி மெடிசன்ஸ்லாம் எடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கண்டிப்பாக க்யூர் சீக்கிரமாக இருக்கும். ஸோ அதனால் அப்படிப்பட்ட ஒரு கர்மா கிளென்சிங் தான் இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு நபர் வந்திருக்காங்க, அவங்கள தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். கீழே ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்காங்க சொன்னேன், வந்திருக்காங்க அஸ்ட்ரோ பிரிந்தா. ஏன்னா எதுக்காக நான் அவங்கள இன்றைக்கி ஸ்பெஷல் கெஸ்ட் அப்படின்னு சொன்னேன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து ஒரு மனிதனுக்கு தடை பல விஷயங்கள் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஓடுற ஓட்டத்தில் கர்மாங்கிற ஒரு பெரிய திரை இருக்கும், அந்த திரை ஒரு பெரிய குறையாக இருக்கும் பல பேருக்கு. ஏன்னா ஒரு அஸ்ட்ராலஜரால் மட்டும்தான் சில விஷயங்களை வந்து அக்யூரேட்டாக சொல்ல முடியும். இந்த பேஸில், கர்மா பேஸில் தான் ஒருத்தங்க பிரச்சனை இருக்குது, இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஆன்மா பேஸில் இருக்குது, இன்னொன்று வந்து பார்த்திங்கனாக்கா கிரகங்கள் பேஸில் இருக்குது அப்படிங்கிறது வந்து ஒரு அஸ்ட்ராலஜர் தெளிவாக கணக்கு பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் பார்த்திங்கனாக்கா இன்றைக்கி அஸ்ட்ரா பிருந்தா சிஸ்டர் வந்திருக்காங்க. ஸோ அவங்கள வச்சு தான் இன்றைக்கி வந்து கர்மா கிளென்சிங். இந்த ரூமில் இந்த கர்மா அந்தமாரி பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, கொடுப்பனை இருந்தால் மட்டுமே எல்லாருமே வந்து பண்ணிட முடியாது. பல பேர் வந்து பண்ணிக்க முடியாமல் சூழ்நிலையும் போயிருக்காங்க. யாருக்கு கொடுத்து வைத்திருக்கிறதோ, யாருக்கு கர்மா கழிய வேண்டும் என்ற ஒரு விஷயம் இருக்கோ, அவங்க கண்டிப்பாக இங்கே வந்து இந்த மாதிரி கர்மா பண்ணிக்க முடியும். அதுதான் விஷயம். இன்றைக்கி வந்து அஸ்ட்ரா வந்திருக்காங்க. ஸோ அவங்களை பண்ணுறதை உங்களுக்கு நான் காமிக்கும். இந்த ரூம் வந்து கர்மா ரூம். நாட் ஒன்லி கர்மா, நெகட்டிவிட்டி அண்டர் திருஷ்டி, அதாவது நிறைய பேருக்கு வந்து திருஷ்டியே வந்து பார்த்திங்கன்னா படிப்படியாக சேர்ந்து பல்காக இருக்கும். ஸோ திருஷ்டி உள்ளவங்களும் இதை செய்யலாம். ஆன்மாவில் உள்ள கரைகளை நீக்கக்கூடிய கர்மா இது, பஞ்சபட்சேந்திரம். இந்த பஞ்சபட்சத்தில் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு வந்து நிறைய கட்டங்கள் இருக்கும். ஸோ வாழ்க்கையை வந்து எட்டு எட்டாக பிரிக்கணும்னு சொல்லுவாங்க. நல்லா நீங்கள் ஏ எட்டு, சூ எட்டு, ஆ எட்டு, ஊ எட்டு அப்படின்ட்டு இருக்கும். இந்த எட்டு பார்த்திங்கனாக்கா நாலு முறை இருக்கும். அப்போ பார்த்திங்கன்னா எட்டு திக்கு தேவதைகளையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான எந்திரம் யாழி. யாழிங்கிறது வந்து தெய்வத்துக்கே திருவாச்சல் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஸோ ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒவ்வொரு ராசி கட்டங்கள் இருக்கும். ஸோ அதை கரெக்டாக இப்பாத்து இயக்கி இந்த தாயக்கட்டையில் எப்படி சில விஷயங்கள் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காயின் இருக்குது. இங்கே 12 ராசிகளுக்கும் ஒரு காயின் இருக்குது. ஸோ பிருந்தாமனுக்கு வந்து விருச்சிக ராசி, எக்ஸ்ட்ரா சாவி மாதிரி, பஞ்சபட்சியை இயக்கக்கூடிய ஒரு சாவி மாதிரி. ஸோ நம்ம கரெக்டாக வச்சோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே வைக்கக்கூடிய இடம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா தொப்புள் நாடி, ஒரு குழந்தை உருவாவதற்கான எல்லா வகையும் நல்லது கெட்டது எல்லாத்தையும் ரிசீவ் பண்ணுறது என்னென்னு கேட்டிங்கன்னா தொப்புள், இந்த சோலார் பிளக்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அதை நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே வைக்கிறோம். ஸோ இந்த காயினை நம்ம கரெக்டாக அவங்களுக்கு தேவையான பிளேஸ்மெண்ட் வச்சுட்டு இந்த காலச்சக்கரத்தை நம்ம முக்கிய போகிறோம். ஸோ இந்த காலச்சக்கரம் இது எத்தனை ஆண்டுகள் அப்படிங்கிறதுலாம் பார்த்திங்கன்னா, மனிதன் பூமியில் பிறந்த அத்தனை மனிதனுடைய உயிர்புள்ளி குற்றம் எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்டும் இதில் உண்டு. ஸோ இதில் இருக்கக்கூடிய நாலடி மந்திரங்கள் மனிதருக்கு எல்லாத்துக்குமே பொருந்தும். ஸோ என்ன பண்ணுறோம், இதை வச்சிடறோம். ஸோ இதை என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, கொஞ்ச நேரத்தில் ஆக்டிவேட் ஆகும். ஆக்டிவேட் பண்ணுறது பார்த்திங்கன்னா இதுதான் இயந்திரத்தின் மகிமை. எந்த விதமான கரண்ட்டுமே இல்லாமல் எப்படி ஆக்டிவேட் பண்ணும் இயந்திரம், இது இயற்கையோடு சேரும் பொழுது, பஞ்சபூதத்தோடு சேரும் பொழுது, நவகிரகத்தோடு சேரும் பொழுது இது ஆக்டிவேட் ஆகும். இது மார்க்கிங் கீன் பேர். இது பார்த்திங்கன்னா இந்த இது வந்து ரசமணியால் செய்யப்பட்டது. கரெக்டாக பார்த்திங்கன்னா இந்த எட்டு புள்ளிகள், நாலு கோலங்கள், சர்வ ரோகத்தையும் நிவர்த்தி பண்ணக்கூடிய பாயிண்ட்டு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா மனிதன் இயக்கக்கூடிய இந்த புள்ளி இந்த ஆக்டிங் பாயிண்ட்லேயே இப்படி வச்சிடறோம். இப்படியே நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு 20 மினிட்ஸ் or 15 மினிட்ஸ் விட்டுருவோம். அப்போ பார்த்திங்கன்னா அவங்களுடைய சக்ராஸ் அலைன்மெண்ட், சக்ராஸ் அல்ல சக்ராஸில் இருக்கக்கூடியது எல்லாமே என்னாகும், சமசீருக்கு வரும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு தயிரை கடைஞ்சோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா வெண்ணெய் வந்துடும். ஸோ அது மாதிரி நம்ம சக்ராஸ் கரைக்க ஆரம்பிச்சிடும். இங்கே இருக்கக்கூடிய மியூசிக் அவங்களுடைய பிட்யூட்டரி பீனல் கிளாண்டில் இயக்கப்படும் பொழுது
அது பார்த்தீங்கன்னா துரியத்திலேருந்து கரெக்டாக சக்கராசு மூலாதாரம் வரைக்கும் என்னாகும், சக்கராசு சலிக்க ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் குளுக்க ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் கரெக்டாக ரொட்டேட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அப்படி அந்த மியூசிக் கேட்கும்பொழுது இந்த சவுண்டிங் லைன்ஸ் அப்படி சொல்லுவாங்க, அதாவது இந்த இயற்கையோட சவுண்டுக்கும் நம்மளுடைய மைண்டுக்கும் இணையான ஒரு தொடர்பு கிடைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக சக்ராஸ் அழகாக பேலன்ஸ் ஆக ஆரம்பிக்கும். இந்த சவுண்ட் அண்ட் லைட் சொல்லுவாங்க இல்லையா, இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு அழகாக அப்படி வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்கலாக உங்களுக்கு என்னாகும், சக்ராஸில் இருக்கக்கூடிய அழுக்குகள் பதியப்பட்டது, அதேமாதிரி நெற்றியில் தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பிளாக் பாக்ஸ் எனர்ஜி இருக்கும், அதெல்லாம் மேலே வந்து நிற்கும். அப்புறம் ஃபைனலாக நம்ம அதை ஃபயர் பண்ணுவோம். அதாவது பஞ்சபூதத்தில் நெருப்பில் மட்டுமே கருமாக்களும் ஆன்மாக்களில் இருக்கக்கூடிய கரைகளும் கரைக்கப்படும் அழைக்கப்படும்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் இப்போ ஃபஸ்ட் ஸ்டேஜ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். சோலார் ப்ளக்ஸில் நம்ம இந்த இயந்திரத்தை வச்சு, அதேமாதிரி மிகப்பெரிய ஒரு இயந்திரம்னு கேட்டிங்கன்னா இது நம்மளுடைய சுழிநாடியை நம்ம அடங்க வைக்கக்கூடிய பவர் பாயிண்ட் சொல்லுவாங்க இல்லையா. அப்போது நெத்தியில் தான் வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் ப்ளஸ் எந்த தலையெழுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு தெரியும் இந்த ரைட்டப் இந்த வண்டு கர்மாவை தூக்கக்கூடிய ஒரு சக்தி எவ்வளவு தான். அதேமாதிரி ஃபெர்டிலிட்டி சக்தி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த வண்டு மிகவும் அற்புதமான ஒரு பலனை கொடுத்துருக்கு அந்த காலத்தில். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த சிம்பிள், இந்த சிம்பிள் என்னென்னு கேட்டிங்கன்னா வெற்றி விக்டரி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போது ஒரு மனிதனுக்கு அவங்களுடைய டவுன்லைன் கீழே போயிட்டே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்லைனில் அவங்களுடைய கிராஃபை உயர்த்ததுக்கு இந்த பாயிண்ட். இப்போது சுழிமுனையில் இருக்கக்கூடிய இது கரைப்பட்டிருந்தால் 100% பார்த்திங்கன்னா இதை வந்து அதை நேர் பண்ணி அந்த அட்ராக்ட் பண்ணி அதை ஒரு நார்மல் ரேஞ்ச் கொண்டு வரும். ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், நம்ம துரியத்தில் பண்ணிக்கிறோம். இப்போது துரியத்தில் இதை வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இது அலைன்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி சந்திரகாந்தக்கள் அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. பஞ்சலோகத்திலால் ஆனது, இதுக்கு அவ்வளோ அழகாக சின்னதாக ஒரு லாக் பண்ணி வச்சுருக்காங்க. இது திறந்தீங்கனாக்கா இது உள்ளார இருக்கிறது வந்து சந்திரகாந்தக்கல். ஸோ இந்த கல் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, கல்லில் இருக்கக்கூடிய நம்மளுடைய கிளாண்டை அழகாக டியூன் பண்ணக்கூடியது. அதனால தான் இது இங்கே ஃப்ரண்ட்டில் அதை தொங்க விட்டுருக்காங்க. சக்ராஸ் அலைன்மெண்ட் பண்ணுறதுக்கு இது முக்கியம். இது அப்படியே பார்த்திங்கன்னா இந்த கலசத்தோடு சேரும் பொழுது அலைன்மெண்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இப்போ இவங்க வந்து இப்படியே விட்டுட்டாங்கன்னா ஒரு 10 minutes அப்படியே என்னாகும், உங்களுக்கு சக்ராஸ் அலைன்மெண்ட் பண்ண ஆரம்பிக்கும். கையில் வந்து பார்த்திங்கன்னா நாடி அப்படின்னு சொல்லுவாங்க, நாடியை கரெக்ட் பண்ணுறதுக்கு மூலிகை காப்பு இது பியூராக சில்வரில் பண்ணியிருக்காங்க. இதை என்ன பண்ணு பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் நாடி மாறும். ஸோ அப்போ அந்த நாடி மாறுறதுக்கு இந்த மூலிகை காப்பு போடணும். நாடியை கரெக்டாக சுற்றி பண்ணால் மட்டும்தான், சக்ராஸ் அலைன்மெண்ட் ஆனால் மட்டும்தான் இங்கே இருக்கக்கூடிய நம்ம கரும்பகுதியில் அந்த குப்பையை எடுக்க முடியாத திரை ஓப்பன் ஆகும். ஸோ அப்போ இங்கே இப்போ கைக்கு போட்டாச்சு, இப்போ காலுக்கு போடக்கூடிய காப்புகள். இந்த தண்டைன்னு சொல்லுவாங்க, அந்த காலத்துலேயே நேச்சுரலாகவே இது போடுவாங்க. ஒரு மனிதன் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தங்களோட பவர் பாயிண்ட்டு நல்லா இருக்கும், ஸ்பெஷலாக இருக்கும். இப்போ என்னடானா அப்படியே என்னுடைய நிலை வந்து சரிஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது நம்ம போகிற இடம், பழகிய மனிதர்கள், இல்லை லேண்ட்ஸ்கேப் எனர்ஜி. இந்த லேண்ட்ஸ்கேப் எனர்ஜி தாங்க ரொம்ப முக்கியம். நான் நல்லா இருந்தால் ஒரு வீடு வாங்கினேன் அதோடு போயிடுச்சு, நல்லா இருந்தால் வீடு வாங்கினா சூப்பராக ஆகிட்டேன், எல்லாமே ப்ளஸ்ஸும் இருக்கும் மைனஸும் இருக்கும். லேண்ட்ஸ்கேப் எனர்ஜி அந்த சொல்லுவாங்களே, ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ்ஸு அடிச்சிருச்சுனாக்கா அவங்களுடைய சக்கராஸ் எல்லாம் அடி வாங்கிடும். மெயினாக சோலார் ப்ளக்ஸ் வயிறு, அதனால தான் அந்த இது நான் அங்கே வச்சுருக்கேன். அதை வைக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக கிளியர் ஆகும். ஸோ சோலார் ப்ளக்ஸ் என்றைக்குமே பார்த்திங்கன்னா நல்லா ஓப்பனில் இருக்கிறவங்களுக்கு போகிற இடம்லாம் வெற்றி போய்கிட்டே இருக்கும். ஏன்னா இது ஓப்பனில் இருந்துச்சுன்னா இது கரெக்டாக இருக்கும். ஸோ போகிற இடம் அவங்களுக்கு வந்து எங்கள் பிளாக் இல்லாமல் ஒரு முன்னாடி ஒரு வண்டி போகும்பொழுது இன்னொருத்த வந்து கிளியர் பண்ணிகிட்டே போவாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்மளோட ஆரா கிளியர் பண்ணிக்கிட்டே போகும். ஸோ ஏன் இது இங்கே இந்த ஸ்பைடு வச்சுருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய இந்த வி ஷேப் கால் இப்போ பார்த்திங்கன்னா இப்போ வி ஷேப்பில் இருக்காங்க. ஸோ இந்த கவட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வி ஷேப்போடைய அந்த எஜ் இருக்கு இல்லையா, உயிர் பாயிண்ட், அதாவது நம்மளுடைய நாடி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பர்சனல் பார்ட்டில் தான் பார்த்திங்கன்னா அங்கே லாக் ஆகும். ஃபஸ்ட்டு ஏதோ ஒரு பெயின் வந்திருக்கும் நமக்கு தெரியாது, பேசாமல் விட்டுருப்போம், சரி ஏதோ போட்டுக்கிட்டாங்க. இந்த ஆறா வந்து உயிர் நாடியை அடித்தால் சோலார் ப்ளஸ் அடிக்கிற நம்ம துரியன் லாக் ஆகிடும். அன்னையிலேருந்து சொல்லுவாங்க யாரோ கண் வச்சுட்டாங்கப்பா, ஏதோ திருஷ்டி வந்துருச்சுப்பா. அந்த திருஷ்டி அப்படிங்கிறது தான் இந்த விஷயம், நம்ம எந்த நெகட்டிவான பிளேஸில் கால் வைக்கிறோமோ அந்த நெகட்டிவ் அப்படியே கால் வழியாக ஏறி அட்டமே உயிர் நாடி அடிக்கும், அடுத்த சோலார் ப்ளக்ஸ் அடிக்கும், அப்புறம் துரியம் அடிக்கும். அதேமாரி இதுவும் பார்த்தீங்கன்னா பஞ்சபட்சியில் முக்கியமானது தான் பிரமிட் 1, 2, 3, 4, 5, 6 சக்தியை பார்த்திங்கன்னா 7. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி திருஷ்டியை மிதிச்சிருந்தாலோ, இல்லை வேறு ஏதாவது நெகட்டிவிட்டியை மிதிச்சிருந்தாலோ, நெகட்டிவ் பிளேஸ்க்கு போயிருந்தாலோ, நெகட்டிவ் பர்சன் கூட பழகியிருந்தாலோ இந்த கால் வழியாக தான் பார்த்து நெகட்டிவிட்டி ஏறி இருக்கும். ஸோ அதை உடைக்கிறதுக்கு தான்
இந்த சக்கரா யூஸ் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப முக்கியமானது. இது காலில் கரெக்டாக அப்படி வைக்கும் பொழுது அந்த நெகட்டிவிட்டிலாம் இதை அப்சர்வ் பண்ணிவிடும் இந்த எந்திரம். ஸோ இதுக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள்னு பார்த்திங்கனாக்கா முக்கியம், மிக முக்கியம். இந்த சக்திகளை இந்த சுற்றி இருக்கக்கூடிய மிக பழமையான ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னா இந்த விஷயந்தான். மனிதனுக்கு இருக்கிற எட்டு திக்கு தேவதைகள்னு சொன்னேன் இல்லையா, அவங்களாம் இவங்க. ஸோ இந்த தேவதைகள் இந்த மாதிரியான நெகட்டிவிட்டியை பூஸ்ட் பண்ணுறதுக்கும் அதை வந்து பஸ் பண்ணுறதுக்கும் இவங்களுடைய இந்த சக்திகள் முக்கியமாக வேணும். ஸோ அவங்கள வந்து இங்கேருந்து பேஸ் பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கெலாம் வந்து ஒரு ஏதாவது ரேகை வைக்கணும்னா போய் தம்ப் மெயில் வைக்கிறோம் இல்லையா, அந்த காலத்துலேயே இவங்க அழகாக பண்ணியிருக்காங்க. என்ன விஷயம் கேட்டிங்கனாக்கா இது வந்து ஒரு நாடி சுற்றி இங்கே பண்ணவங்க எப்படி காப்பு போட்டாங்களையோ அதே மாதிரி தான் இது வந்து அந்த கட்டவரல் வந்து உயிர் நாடின்னு சொல்லுவாங்க. பாருங்கன்னா ஒரு மிருகம் வந்து வாயை திறந்துருக்கும், ஒன்று வாயை மூடிட்டுருக்கும், அதோடய வாழை வந்து ஒன்று கடிச்சிட்ருக்கும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மனிதனுடைய முன்னேற்ற பாடையை தடுக்காமல் அது வாழை கடிச்சிட்ருக்க மாதிரி ஒரு விஷ ஜந்து மாதிரி எடுத்திருக்காங்க. ஸோ இது ஒரு டவர் மாதிரி, இதுவும் நவபாஷ்ணம் ப்ளஸ் மெட்டல். மெட்டலோட நவபாஷ்ணம் சேராது, ஆனால் நம்ம சித்தர்கள் அவ்வளோ அழகாக நேர்த்தியாக அவ்வளோ கையாண்டு செஞ்சுருக்காங்க. ஸோ இது வந்து மிக்ஸ்டு வித் என்ன மெட்டலும் சேர்ந்தது. ஸோ அப்போ கை கட்டவரல் நம்ம இங்கே வைக்க போகிறோம். உங்களுக்கு கட்டவரல் சும்மா இருந்தாலே போதுமான விஷயம் தான், அப்படி வச்சுட்டு விட்டுலாம். ஸோ இப்போ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய மைனஸ் பாயிண்ட்ஸ் அப்படி அழகாக எடுத்துக்கிட்டே இருக்கும். இப்போதைக்கு இவங்களை அப்படியே ஒரு 10 minutes விட போகிறோம். இப்படி விட்டுட்டோம் கேட்டிங்கனாக்கா இந்த சவுண்டு, இந்த லைட்ஸ், இந்த எனர்ஜிலாம் சேரும் பொழுது ஆட்டோமேட்டிக்கலாக அவங்களுக்குடைய ஒரு மாற்றங்கள் சரி. ஏன்னா இங்கே சித்தர்களுடைய கைகரையும் உண்டு. இவர் தான் நம்மளுடைய முக்கியமான ஒரு சித்தர். அதாவது அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா ஒரு சித்தராக இருக்கட்டும், ஒரு ஞானியர்கள் இருக்கட்டும், ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஜீவசமாதி எப்படியோ அதேமாரி தன் ஆன்மாவை ஒரு சிலை மாரி செஞ்சு வச்சுக்குவாங்க, அதில் வந்து கடத்துவாங்க. ஸோ ஒரு டிவைஸ் நம்ம ஒரு இடத்துக்கு போக முடியல அப்படின்னாக்கா இந்த டிவைஸில் அவங்களுடைய சக்தியை பயன்படுத்தி அதை புகுத்தி விட்டு இதை வச்சு வழிபடுங்க, இது மூலயமா என்னோடய எனர்ஜி கிடைக்கும்னு சொல்லிவிட்டு அவங்க அடுத்த ஸ்டேஜுக்கு போயிருப்பாங்க. ஸோ அப்படி இது செய்யப்பட்டது தான் இந்த ஸ்டாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா நேரடி பார்வை. இங்கே யார் படுக்கிறாங்களோ அவங்களுடைய இவருடைய நேரடி பார்வை. இது மாதிரி நிறைய சித்தர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு அவங்களுடைய நேரடி கண்காணிப்பில் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் இந்த கர்மா கிளென்சிங். கர்மா செய்கிறதுக்கான நெகட்டிவிட்டி செய்கிறதுக்கான விஷயங்களையும் பார்த்திங்கன்னா இந்த பிரம்ம தண்டி தான் காரணம். பிரம்ம தேவர் அப்படின்னு ஒருத்தங்க இருந்தாங்க, அவர் ஒரு அரசர். அந்த பிரம்ம தேவர் யூஸ் பண்ண தான் இந்த தண்டி. இப்போ பார்த்திங்கன்னா முக்கோடி தேவர்களும் ஆசீர்வதிக்கப்பட்ட இது விஷயத்துலேயும் கர்மாவை பேலன்ஸ் பண்ண முடியும். இப்போ பார்த்திங்கன்னா இதில் 3 தேவர்கள் இருப்பாங்க, முக்கோடி தேவர்கள்னு சொல்லுவாங்க. அதாவது 3 உலகத்தையும் வாழக்கூடிய தேவர்கள். அதாவது பிரம்ம தேவர் அப்படிங்கிற ஒருத்தர் கடுமையான தவம் இருக்கிறாரு. யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்க அவங்க தலையில் வச்சு அவங்களுடைய கர்ம வினைகள் தீர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தவம் இருக்கிறார். ஏன்னா நிறைய நல்லது செய்யணும்னு மக்களுக்கு நினைக்கிறாரு. அந்த பிரம்ம தேவர் யூஸ் பண்ண தண்டி தான் இந்த பிரம்ம தண்டி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இவங்களுடைய தலைமாட்டில் இருக்கும். ஏன்னா அவங்களுடைய துரிய சக்தி இங்கே தான் இருக்கும், ஓப்பன் ஆகும். ஸோ அப்போ நெகட்டிவிட்டிலாம் இந்த சைடு பேக் சைடு போகும். ஸோ இங்கே அட்ராக்ட் பண்ணி இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனிதை இயக்கக்கூடிய காத்தல் அழித்தல் படைத்தல் சிவம் விஷ்ணு பிரம்மம் இந்த மூணுமே பார்த்திங்கன்னா அழகாக காப்பலை செஞ்சுருப்பாங்க. நீங்கள் நல்லாவே பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களை முழுக்க முழுக்க ஒரு டைனமோ மாதிரி நவபாஷண தீர்த்தம். இங்கே இருக்கக்கூடியது எல்லாமே அருமையாக அந்த காலத்தில் சித்தர்களால் முறைப்படி செய்யப்பட்ட ஒரு விஷயந்தான். இது ப்ராசஸ் பண்ணி இருக்க பார்த்திங்கன்னா அடுத்தது மாயன் கேலண்டருக்குள்ளே போகிறோம். மனுஷன்ட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா 72,000 நாடி இருக்குது. ஏதாவது ஒரு நாடி லாக் ஆனால் கூட அவங்களுடைய இயக்கம் வந்து தடைப்படும், அவங்களுடைய எண்ணங்கள் தடைப்படும், வாழ்க்கை ஓட்டம். ஸோ அதுலேருந்து பார்த்தா அந்த சீரமைக்கக்கூடிய அந்த மாயன் கேலண்டர் ரொம்ப ரொம்ப விசேஷமாக பயன்படுத்தப்பட்டது தான் இந்த மாயன் கேலண்டர். இது அழகாக மல்டி ரிஃப்ளெக்ஷனோடு உள்ளது. இப்போ அவங்க ஸ்கார்பியோவுக்காக அந்த இது வச்சுருக்கோம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சக்கரத்துலேயும் ஒவ்வொரு காயின்ஸ் இருக்குதுல்ல, இது மாயன் கேலண்டர். ஸோ ஒவ்வொருத்தங்க தகுந்த மாதிரி அதுவாக அலைன்மெண்ட் ஆகிக்கும் நம்ம பேசிக் வச்சோம்னா. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அங்கே ஒரு மாயன் கீ தாங்க இருக்குது. இப்போ இவங்களோட ராசிக்காக நம்ம அதை வச்சுருக்கோம். எப்படி காலச்சக்கரத்தில் நம்ம வச்சுருக்கோமோ அதே மாதிரி இப்போதைக்கு அவங்களோட பாயிண்ட்டுக்கு அதை வச்சுருக்கோம். ஸோ மாயன் சக்கரத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. இது எல்லாமே காப்பர். ஒவ்வொரு விஷயத்துலையுமே பார்த்திங்கன்னா இந்த மூலிகை உருண்டைகள் வச்சுருக்காங்க, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி. நேராக மேலே தூங்கிட்டு இருக்க அந்த நவபாசனம் ரொம்ப 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 அரிதான நவபாசனம். மூலிகையிலே செய்யப்பட்ட ஒரு ரசம் மணினே சொல்லலாம், நவபாசனமும் சொல்லலாம். ஏன்னா ரெண்டுமே மிக்ஸ் பண்ணியிருக்கு. ஸோ அழகாக அப்படி மேலே போனீங்கன்னாக்கா நம்மளுடைய பஞ்சபூதத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு தர்மர். ஸோ இதுலேயும் ஒரு சக்கரம் இருக்குது, எல்லாத்தையும் ஆளக்கூடிய ஒரு கிங். ஸோ இது வந்து பழைய காலத்தில் செஞ்சது. இது அழகாக இங்கே ஒரு சக்கரம். ஸோ அடுத்தது அப்படியே மூவ் பண்ணி போனீங்கன்னா சூரிய சக்கரம். சூரிய சக்கரத்துக்குள்ளே ஒரு யந்திரம் இருக்குது.
ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இயக்கக்கூடிய ரெண்டு பாயிண்ட். இது வந்து மேரு. ஸோ இதுதான் முக்கியமான காப்பர் பாயிண்ட். அங்கேயிருந்து எல்லாத்தையும் ரிசீவ் பண்ணுறது இவங்க தான் ராஜாங்கம். எல்லா கர்மா நெகட்டிவிட்டிலாம் தாங்கிக்கக்கூடிய ஒரு பேஸ்கெட்னே சொல்லலாம். இந்த காப்பர் பாயிண்ட் தான் பார்த்திங்கன்னா எல்லாமே ரிசீவ் பண்ணுறது. காப்பருக்கு அவ்வளோ பெரிய சக்தி உண்டு. உள்ள நவபாசனம் இருக்குது. ஸோ என்ன ஆகுன்னா நவதாதுக்களையும் இருக்கக்கூடிய அதை சுத்திகரிப்பு பண்ணி அதை அவ்வளோ அழகாக நீட்டாக இதில் கொண்டு வந்து ஸ்டோர் பண்ணி கொடுத்துரும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ். இது வந்து வாரத்துக்கு ஒரு தடவை இதை வந்து கிளென்ஸ் பண்ணிவிடுவோம். ஒரு அழுக்கான ஒரு தண்ணியை நம்ம ஃபில்டர் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னாக்கா அது சுத்தமான தண்ணியாக வந்துடுது இல்லையா. அதேமாரி தான் இந்த சோலில் இருக்கக்கூடிய அந்த உடம்புல இருக்கக்கூடிய ஆன்மாவில் இருக்கக்கூடிய அந்த சக்கரங்களில் இருக்கக்கூடிய அழுக்களை பல லேயரில் பல சக்கரங்கள் போயிட்டு வரும்பொழுது சுத்தமான ஒரு ஆன்மாவை நம்ம கிடைக்கிது. இது முழுக்க முழுக்க மனிதனை முழுமையாகக்கூடிய தடைகளை அகற்றக்கூடிய ஒரு நெகட்டிவிட்டி அகற்றக்கூடிய ஒரு விஷயம்தான் இப்போ போயிட்டுருக்கு. இந்த பாத்திரமே பார்த்தீங்கன்னா மருந்து பாத்திரம். இதில் வந்து ஒரு 7 பாயிண்ட்ஸ் இருக்கும். இதில் ஒரு எந்திரம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இதில். ஸோ இதில் கலக்கக்கூடிய மூலிகை ரொம்ப முக்கியமானது. இப்போ உங்களுக்கு நெத்தியில் கையில் இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க சொல்லுவாங்க இல்லையா அவ்வளோ ராசியானவங்கன்னு சொல்கிறாங்களே, அதுக்கு காரணம் இந்த கையோட சக்கரா. ஸோ உங்களுடைய வேகமாக போகிறது கால் சக்கரா கை சக்கரா, அது ரெண்டுலேருந்து தான் நம்ம கிளென்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த கை இருக்கு இல்லையா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பஞ்சபூதத்துலேருந்து எல்லா ஹீலிங் கொடுக்குறதா இருக்கட்டும் சாப்பிட்றதா இருக்கட்டும் அனைத்துமே பார்த்திங்கன்னா அந்த கை சுத்தமாக இருக்க வேண்டும். சுத்தம்னா அழுக்க சொல்லலை, எந்த விதமான பிளாக் ஸ்பாட் இல்லாமல் அப்படி இருக்கணும். சுத்தமான கரைப்படியாத கைன்னு சொல்லுவாங்க அதுதான் சுத்தமான நீர். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், இந்த வெறும் மூலிகையில் இதை இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். இந்த மூலிகை என்ன பண்ணும், நெத்தியில் கையில் அந்த கரையை இந்த நம்ம உள்ளே இருக்கக்கூடிய அந்த கருமையத்தில் இருக்கக்கூடியது எல்லாத்தையும் எடுக்கும். மூலி அப்படின்னாக்கா மூணு வகையான காந்த சக்தியை இழுக்கக்கூடியதான் மூலிகைகள். இந்த மூணு அப்படிங்கிறது தான் ட்ரையாங்கிள். நம்மளுடைய யூனிக் லைஃப் டியூனரில் முக்கியமாக நம்ம வந்து கர்மா செக்ஷன் நிறைய விஷயம் வச்சுருக்கோம். பார்த்தீங்கன்னாக்கா அந்த ட்ரையாங்கிள் இல்லாத விஷயமே நான் பேசாமல் இருக்க மாட்டேன். ஒவ்வொரு செல் ஒவ்வொரு ஆன்மா ஆன்மா சகிதம் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ட்ரையாங்கிள் இல்லாத ஒரு இதே கிடையாது. இப்படி உருட்டிடுவோம். இப்போ நம்ம இதை வைக்கிறோம். இது அதிசக்தி வாய்ந்த ஒரு மூலிகை. ஒரு மனிதனுக்கு தேவையான ஒரு வீட்டுக்கு வாசல் தலைவாசல் அப்படிங்கிற மாதிரி இந்த நமக்கு உயிர் வாழ்கிற இந்த கூடு உயிர் வாழ்கிற இடத்துல தலைவாசல் ஹெட்டு தான். ஸோ இப்போ நம்ம இந்த மாதிரி வச்சிடறோம். இப்போ கைக்கு கொண்டு வருவோம். மூலிகைலாம் ஒன்று ஒன்று பார்த்திங்கன்னா அவ்வளோ செக்ஷன். ஏன் இங்கே வைக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கைக்கு மருதாணி வைக்கிறமே நினச்சிக்காதீங்க. இந்த ஹேண்ட் சக்கராவை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணுது. காலுக்கு வந்து ஒரு சக்கரா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்களே, அந்த கால் இங்கே எரியும் பொழுது அந்த சக்கராஸ் பேலன்ஸ் ஆகிட்டே இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அந்த கால் சக்கரிலேருந்து இந்த நெருப்பில் வந்து எரிஞ்சு போடும். அதுக்கு தான் இங்கே வைக்கிறது. ஸோ காலில் இருக்க அப்படியே என்ன நெகட்டிவ் எனர்ஜிலாம் அப்படியே வந்து இந்த பதத்துக்குள்ளே போகும். எல்லாமே கற்பூரங்கள் தான். ஏன் இங்கே கற்பூரம் வைக்கிறோன்னு கேட்டிங்கன்னா பவர் பாயிண்ட் சொல்லுவாங்க இல்லையா, காலிலேருந்து ஏற்படக்கூடிய அந்த ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ்ஸை இது உடச்சிடும். அது முக்கியம். அதேமாதிரி சொல்ல போனீங்கன்னா அந்த கையில் உள்ள சக்கரம் ரொம்ப முக்கியம். வார்ம் இருக்கும், ரொம்ப சேஃப்டியாக தான் இது வந்துருக்கும். ஏன்னா ஒரு டிவைஸ் ஒரு மூலிகைலாம் வைக்கும் போது சுடாது, அதனால் யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ரொம்ப 10 தடவை செக் பண்ணிட்டு தான் இருக்கும். ரொம்ப சேஃப்டியாக பக்கத்துலேயே தண்ணி இருக்கும், பெட்ஷீட் இருக்கும், அதனால் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ரொம்ப சேஃப்டியாக தான் நம்ம இதை பண்ணுவோம். ஸோ இப்படி பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு ஹார்ட் சக்கரா ஒவ்வொரு சக்கராஸ்க்கும் வரும். நான் எப்படி சொன்ன மாதிரி இந்த பாலை கடைஞ்சால் எப்படி வந்து உங்களுக்கு வெண்ணெய் மேலே வருமோ அதேமாதிரி இப்போ கர்மாஸ்லாம் மேலே வந்து நிற்கும், அதேமாதிரி நெகட்டிவிட்டி மேலே நிற்கும். ஸோ பஞ்சம்பூதத்தில் நெருப்பால் மட்டும்தான் இதை வந்து அழிக்க முடியும். ஸோ இதை வந்து சாப்டர் இப்போ துரியத்துக்கு வரும். இப்போ துரியத்தில் வந்து பார்த்திங்கன்னா அழகாக மூலிகை வச்சுருக்கோம். நீ கண்ணை மூடிக்கலாம் அழகாக ரிலாக்ஸாக. ஸோ ஹேண்ட் சக்கரால் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி அதோட பிளாக்கேஜ். ஒரு குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பல் முளைக்கலைன்னா நம்ம வந்து என்ன பண்ணுறோம், நெல் வச்சு கீறுறோம் இல்லையா. அதே மாதிரி தான் இந்த மூலிகைகள்லாம் என்ன பான் பண்ணிக்கிறீங்கன்னா அதில் உள்ள அடைப்புகள் எல்லாத்தையும் போகும். இப்போ ஃபுல் ஸ்கெட்சு கிட்டத்தட்ட மறுபிறப்பு மாதிரி இவங்களுக்கு. ஸோ எங்கெங்கெல்லாம் பிளாக்கேஜ் இருந்துச்சோ பிளாக்கேஜ் இருந்துச்சோ இது ஃபுல்லாக ரெக்கவர் ஆகும். ஹீலிங் ஸ்டிக்குது.
நடராஜ சிலையில் எப்படி ஒன்று ஃபைவ் பாயிண்ட் இருக்கும் அதுமாரி எல்லாம் ஒன்றா கிடைக்கக்கூடியது. இது வந்து பார்த்திங்கன்னா பிரதிஷ்டை பண்ணுது. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், இது வந்து ஹீலிங் ட்ராக் வந்து கரெக்டாக நடந்துட்டு இருக்கும். மூணு லேயராக நம்ம வந்து பண்ணுவோம், ஒன்று லெஃப்ட் டு ரைட்டு, லெஃப்ட் டு ரைட்டு இப்படி பண்ணி சுற்றி கரெக்டாக அப்படி வரும்பொழுது இது கிளென்சிங் ஆகும். நெக்ஸ்ட்டு சஞ்சீவி வேர் போடுவேன்னு பேர், அது கரெக்டாக அந்த அலைமெண்ட்டு இருக்கும். சக்கராசி வந்து பார்த்திங்கன்னா ஸ்னேக் ஸ்டெப் தான், ஸோ அதாவது ஸ்டெயில் ஸ்டெக்ஸில் அது அழகாக அப்படி இருக்கும். இது முக்கியமான காந்தார இது. இதை வந்து பார்த்திங்கன்னா நவபாசன பீஸ், நம்ம ஸ்டார்ட் பண்ண பிறகு நவபாசன பீஸ் வைக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எல்லை அடுத்தது பிரம்மதண்டி, பிரம்மதண்டி சஸ்திரம் கரெக்டாக வந்து கால்லேருந்து ஃபஸ்ட்டு ரிவைஸ், அதுக்கப்புறம் சமஸ்திரம், கடைசியில் உச்சந்தலையில் நிற்கிறோம். இது பார்த்திங்கன்னா யாழி மிக முக்கியமானது, நம்மளோட ஹேண்ட் சக்ராஸில் கொடுத்து இந்த யாழி டிவைஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய துரியத்தில் இருக்கக்கூடிய அந்த கர்மாந்திரத்தை, அதாவது அடைப்பட்டிருக்கிற கருமையத்தை 100% அப்சர்வ் பண்ணிக்கும். அதுக்கு தான் நம்ம அந்த காலத்துலேயே இப்போ அழகான இந்த மெட்டீரியல்ஸ்லாம் செஞ்சுருக்காங்க. முக்கியமானது இதான் சித்தர்கள் பயன்படுத்திய அந்த பாய்சன் கண்டென்ட், கர்டாஸ்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபைவ் பாயிண்ட் நம்ம மேலே இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி எல்லாம் வந்து அப்படி அழகாக இன்பேலன்ஸில் இருக்கும், அதுக்கப்புறமே இந்த நெருப்பில் இறங்கிருக்கும். ஸோ இப்போ அடுத்த ஸ்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம திருப்பி இதை வைக்கிறோம். திருப்பி வைக்கும் பொழுது ஒவ்வொரு செக்ஷனாக என்ன பண்ணுவோம், திருப்பி நம்ம அது ஒரு வேவ்ஸ் மாதிரி இங்கேருந்து அங்கே போகும். இந்த வேவ்ஸை தான் இப்போ வந்து நம்ம மெயின்டைன் பண்ணி அவங்களுடைய கழுத்தில் இருக்கக்கூடிய விசுத்தி சக்கரா, ஹார்ட் சக்கரா, நேவல் சக்கரா எல்லாத்துலேயுமே இப்போ பேலன்ஸ் ஆகிருக்கும். ஸோ இப்போ எரிகிற நெருப்பை வச்சு தான் நம்ம கணக்கு பண்ணணும். எப்படி எரியுது, சில பேர் பார்த்திங்கன்னா இந்த தலையில் இருக்கக்கூடிய நெருப்பு பார்த்திங்கன்னா தக்க தக்க தக்கன்னு எரிஞ்சு பல்ப் மாதிரி இருக்கும். இனிமேல் தக்க தக்கன்னு எரியுது பார்த்திங்களா, இதுதான் எரிஞ்சு விட்டு விட்டு வரும் பார்த்திங்கனாக்கா. ஸோ இதோடய ஃப்ளேம் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்காது, பார்த்திங்கன்னா பிடுங்கி பிடுங்கி போடுற மாதிரி இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து இந்த மூலிகையை அவங்களுடைய நெகட்டிவிட்டிலாம் எடுத்து எரியறதுனால இப்படி தக 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 தகன்னு இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு பார்த்திங்கன்னா சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா செக் பண்ணாலே போதும் பல்ப் மாதிரி எரியும். சில மாதிரி பார்த்திங்கனாக்கா ஒரு ஜுவாலை மாதிரி எரிஞ்சிட்ருக்கும், சில பேருக்கு அமைதியாக எரிஞ்சிட்ருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த செக்ஷன் முடிஞ்சிருச்சு, இப்போ தலையில் மட்டும் பார்த்திங்கன்னா தனியாக ஸ்பெஷல் இது போட்டிருக்கோம். ஸோ இன்னும் அதிகமான ஒரு நெட்ஒர்க் நெகட்டிவிட்டி இங்கே இந்த இடம் இங்கேருந்து அழகாக செக்மெண்ட் ஆகி இங்கே போகும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அது நடக்கும். ஏன்னா ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் இருந்துச்சுன்னா அது அழகான அந்த நெகட்டிவிட்டியை போகிறத நம்ம ஓரளவு உணர முடியும், நல்லாவே ஃபீல் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கழுத்து சுற்றி பிறந்த குழந்தைங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஆரம் பார்த்திங்கன்னா சிவ அடி அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்திங்கன்னா இந்த சிவலிங்கம், இதோட சுழி, அதாவது மனுஷனுடைய லெஃப்ட் ரைட்டு பாம்பு இருக்கு இல்லையா, இதில் பார்த்திங்கன்னா இதில் இருக்கும். கிளியராக நீங்கள் பார்த்தாலே தெரியும். இது வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் பாயிண்ட்டை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக உள்ளது தான் இது. இப்போ என்ன பண்ணுறோம் வச்சிடும். ஸோ சிவநாடி அப்படின்னு சொல்லக்கூடிய சில விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா அழகாக நமக்கு செட் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது என்ன போகுது, 7 சக்ராஸ் முன்னாடி நம்ம என்ன பண்ணோம், கிளென்ஸ் பண்ணினோம். அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து பவர் பாயிண்ட், இந்த பர்ன் பண்ண பிறகு நெகட்டிவிட்டிலாம் போயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறோம், அதோட பவர் பண்ணுறோம். இதுதான் இந்த பவரிங் டிவைஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொன்றும் ஒரு மெட்டலில் இருக்கும், பார்த்திங்கன்னா பஞ்சலோகமாக இருக்கும் இல்லைன்னா நவலோகமாக இருக்கும், பஞ்சபூதாஸ்திரமாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இது எல்லாமே பார்த்திங்கன்னா முதுகு தண்டுவடத்தில் எப்படிலாம் ஒரு பவர் பாயிண்ட் இருக்கோ அந்த அளவுக்கு இதை கொண்டு வரும். இதை ஃபஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ் இதோட சார்ஜ் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா 50 சக்தி பார்த்திங்கன்னா 1, 2, 3, 4 கிலோ ஒருத்தவங்க படுத்திருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்துலேயே கோல்ட்லேயே பண்ணியிருக்காங்க. ஸோ நெத்தியில் வைக்கிறேன். இதுக்கு முன்னாடி பண்ணதெல்லாம் மைனஸ், அதாவது நெகட்டிவிட்டியை போக வைக்கிறதுக்காக. இப்போ பண்ணலாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் பாயிண்ட்ஸ். ஸோ இப்போ இது நெத்தியில் வைக்கும் பொழுது என்ன ஆகுனா பஞ்சத்தாதுகள் நெத்தியில் இறங்க ஆரம்பிக்கும்.
ஸோ அப்போ என்ன ஆகும், இந்த ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த தலையில் இருக்கக்கூடிய இந்த ஃபோரெட்ல இருக்கக்கூடிய நம்மளுடைய தலையெழுத்து சக்தியாக்கப்படும், அதாவது கோல்டன் எனர்ஜி பவர் அப்படின்னு பேர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 செகண்ட்ஸில் இருந்தாலே போதும் அதில் அப்சர்ட் ஆகிடும். ஏன்னா இது வந்து நவபாசனத்தில் தான் இருக்கும் இதுவும், சரிங்களா. அப்போது ஏற்கனவே நம்ம வந்து இதை இப்படி வச்சோம் இல்லையா, அது வந்து இப்போது பேலன்ஸ் போட்டோம், அதையே தான் ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மட்டும் கவுத்து வச்சுருப்போம், இப்போ வந்து ஆப்போசிட்டில் வச்சுருப்போம். ஏன்னா இதோட பவர்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ் ஆகி வரதுக்காக. இது வந்து பார்த்திங்கன்னா நாடி சுத்தின்னு சொல்லுவாங்க, நெத்தி நாதி சுடி. ஸோ நடுவில் இருக்கிறது பார்த்திங்கன்னா நல்ல அழகான பவர் பாயிண்ட். நம்மளுடைய சொல்லுவோம் எட்டு திக்கு தேவதைகள் பஞ்சபட்சிகள் எல்லாமே இல்லை அடங்கின ஒரு பஞ்சலோக வர்ணன். மூன்றாவது கண் திறக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மீன்ஸ் நம்மளோட பேலன்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இது வந்து ஒரு 2 மினிட்ஸ். இதுதான் பஞ்சலோகம், இது நாடி அடங்கல், அதாவது பேலன்ஸ் பண்ணுறதுக்கு, நம்மளுடைய சுழிமுனையை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக வைக்கப்படுறது. ஏன்னா என்ன பண்ணுறோம், ஃபைவ் பாயிண்டில் வைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னாக்கா ஒரு அக்ரவைஸ் இருக்கும், ஈக்குவலைஸ் இல்லாமல் பேலன்ஸ் இல்லாமல் இருக்கும் நம்மளுடைய அந்த துரியம். அப்போ இந்த மாதிரி இந்த நாடி வைக்கும் பொழுது ஈக்குவலைஸ் பண்ணும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ப்ளஸ் மைனஸு நம்மளுடைய பிட்யூட்டி பைனல் கிளாண்டில் இருக்கக்கூடிய அது அலைன்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சூடோட அந்த மூலிகையோடைய காரசாரத்தில் இருக்கும் பொழுது, இன்பேலன்ஸில் இருக்கும் பொழுது அது பேலன்ஸ் பண்ணுறதுக்காக இது வைக்கிறது. மிகவும் முக்கியமான ஒரு தண்டி சித்தர்களால் உருவாக்கப்பட்ட காக்கை பூசண்டருடைய அருளாசி பெற்ற ஒரு முக்கியமான ஒரு டிவைஸ் இது. ஒரு மனிதனுக்கு பாய்சன் கண்டென்ட், அதாவது கருடாஸ்திரம் ஏன் இதை வச்சுருக்காங்க பார்த்திங்கன்னா, ஒன்று டேரெக்டாக ஒருத்தவங்களை நேராக பேசுகிறோம், அப்படி பேசும்போது பார்த்திங்கன்னா அவங்களோட நெகட்டிவிட்டி ஒன்று இது அப்சர்வ் பண்ணும், இல்லாட்டினா சோலார் ப்ளெக்ஸ் அப்சர்வ் பண்ணும். ஸோ அப்போது அந்த காலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா அரசர்கள் பல இடத்துக்கு போவாங்க, அந்த இப்போ என்னாகும் டேரெக்டாக வந்து இதோட கண் மூன்றாவது கண் அடிபடும், இல்லைன்னா லாக் ஆகிடும், இல்லாட்டினா அதோட பவர் இல்லாமல் போயிடும். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாய்சன் கண்டென்ட் மாதிரி உரிய இடத்துக்கு தான் இதை வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வைக்கணும், இதை வச்சு சும்மா ஒரு 2 நிமிஷம் அது மாதிரி பிடிச்சிருந்தாலே போதுமான விஷயந்தான். உங்களுக்கு நெத்தியில் இருக்கக்கூடிய வேறு ஒரு பாய்சன் கண்டென்ட்டு இல்லை வேறு ஏதாவது மிஸ் அலைன்மெண்ட்டு எதுவாக இருந்தாலும் இதை எடுத்துரும். அதுக்கப்புறம் நேராக என்ன பண்ணுறோம், துரியத்துக்குள்ளே வரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், சோலார் ப்ளெக்ஸ் துப்புள் நாடு சஞ்சீவி. இதுவும் பஞ்சலோகத்தால் இந்த வேர் எப்படி உள்ளே போயிருக்கோ அதே மாதிரி கவசம் பண்ணிட்டாங்க, அதில் பவர் போகக்கூடாதுன்னு. ஸோ இப்போ பவர் கொடுக்குறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரெண்டு கையோட எனர்ஜி ப்ளஸ் இந்த சக்ராஸ்லேருந்து அப்படி எனர்ஜி உள்ளே போகும். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாடி சுற்றி அடையும், 1 நிமிஷம் இருந்தாலே போதுமான விஷயந்தான். ஸோ இவங்களுக்கு பவர் பாயிண்ட், சில பேருக்கு வந்து நல்லா வெறியும் துடிக்க ஆரம்பிக்கும் அழகாகவே. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தேர்டை ஓப்பன் பண்ணுறதுக்காகவும், ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஆக்னியில் இருக்கக்கூடிய பவர் பாயிண்ட்டை அழகாக பவர் கொடுக்கும். இதெல்லாம் நவபாசனம் 4 புள்ளிகள் அந்த காலத்தில் அரசர்களுக்கும் சரி மாற்று மக்களுக்கும் அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ வச்சுட்டு கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் இப்படியே லைட்டை மெல்லாமல் மசாஜ் பண்ணுற மாதிரி இப்படி பண்ணோம்னா நம்மளோட சுழிமுனை அழகாக அந்த சக்தியை உறிஞ்சிக்கும். ஏன்னா ஏற்கனவே ஃப்ரீயாக இருந்துச்சா, கருமையங்கள்லாம் பிளாக்கேஜ் எல்லாம் இல்லாமல் இப்போ ஃப்ரீயாக இருக்குது. ஸோ அவங்களுடைய எனர்ஜி ஃபுல்லாக அப்படியே அழகாக போகும், இந்த தண்டத்தோடைய எனர்ஜி ஃபுல்லாக. ஸோ இது போதுமான விஷயம், ஏன்னா ரொம்ப அதிகமாக கொடுக்கக்கூடாது, ஓரளவு தான். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு எனர்ஜி உண்டு. சித்தர்கள் யூஸ் பண்ணிய போகதையா யூஸ் பண்ணிய மிகப்பெரிய ஒரு லாக்கெட். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா இல்லை அதிர்ஷ்டம் தான் சொல்ல முடியும், இதை வந்து பவர், அவங்களுடைய பிளெஸிங்ஸ் எப்படி கிடைக்குதோ அதே மாதிரி அழகாக அவங்களுக்கு ஒவ்வொருத்தர் நெத்திக்கு தகுந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணி வச்சிட வேண்டியது. இது ஒரு 2 நிமிஷம் இருந்தாலே போதும். அடுத்தது அதே மாதிரி அது நவபாசனத்தில் உள்ள லாக்கெட்ஸ், இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அபூர்வமான மூலிகைகள் போட்ட ஒரு லாக்கெட் தான். ஸோ இதுமாதிரி காண கிடைக்காத அபூர்வமான மூலிகைகளை சித்தர்கள் பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மூலிகை சக்திகள் கிடைக்கிறதுக்காகவும் பாசிட்டிவிட்டிக்காகவும் எடுத்த காரியங்கள் அவங்களுக்கு இனிமேல் நடத்துறதுக்காக பாசிட்டிவாக கொடுக்கறதுக்காக. அடுத்தது வந்து பஞ்சதார், இது வந்து மிகவும் முக்கியமானது, எதை பண்ணுவோம் கரெக்டாக ஆக்டிவேஷனுக்காகவே வச்சுருக்கோம். இதுவும் அதே மாதிரி சுழிமுனையை கொஞ்சம் சீண்டணும், சீண்டுனா ஆட்டோமேட்டிக்காக கிளியராக இருக்கும். நேராக எடுத்து நம்ம எப்போதும் போல் சர்வநாடியில் வச்சாலே போதுமான விஷயம். இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் முக்கியமான சர்வசக்தி, இதை நல்லா நெத்தியில் வைக்கிறோம். அதுக்கப்புறம் திருப்பி அதே சூரிய சக்தியை நிறுத்த வைக்கிறோம். இது ஒரு 2 மினிட்ஸ்.
திருப்பி நம்ம பஞ்ச ஃபைனலாக திருப்பி ஆக்டிவேட் பண்ணுறோம் பஞ்சபட்சி இயந்திரம் வச்ச பிறகு. முன்னாடி வந்து ஒவ்வொரு பாயிண்ட்டாக பண்ணோம், இப்போ சுத்தமாக ஃபுல் எனர்ஜியை கொடுக்கறதுக்கு தான். முக்கியமான வளையம் ஸ்ரீ, அதாவது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 18 சித்தர்களும் நாகாஸ்திரமும் நம்மளுடைய ஒவ்வொரு பிறவிலையும் ஒவ்வொரு ஜென்மம் எடுத்துருப்போம் இல்லையா, அது எல்லாத்தையும் இருக்குது. ஸோ இது முக்கியமாக எல்லாத்தையும் சேர்த்து ஆக்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு யாழி. இந்த யாழிக்கும் மிகப்பெரிய யாழிக்கும் ஒரு சம்பந்தம் உண்டு. கருடா அஸ்திரம், ஒரு மனிதனுக்கு ரெண்டு ஸ்னேக் இருக்கும் உடம்புல, பார்த்தீங்கன்னாக்கா எப்படி இப்படி போயிட்டுருக்கும், இது பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்கும். இதைத்தான் வந்து அழகாக சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு எனர்ஜி தடைப்பட்டால் வாழ்க்கையே பார்த்திங்கன்னா பல பேருக்கு பாதி பாதியாக பிரிஞ்சிருக்கும், சரியான ஒரு தோட்டம் இருக்காது. ஸோ பாம்பு மாரி குத்திக்கிட்டு இருக்கக்கூடிய சில விஷயங்களை இந்த கருடாஸ்திரத்தை உடம்புல வைக்கும் பொழுது பட்டென்று 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 விடும் சொல்லுவாங்க. அதேமாதிரி உடம்புல தேகத்தில் இருக்கக்கூடிய பாய்சன் கண்டென்ட் மாதிரி தேகத்தில் பாம்பு ஊறுவது போல நம்மளுடைய இன்னல்கள் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த கருடாஸ்திரம் கடைசியாக இருக்கு. இந்த கருடாஸ்திரம் வைக்கும் பொழுது மிகப்பெரிய ஒரு தெளிவும் ஒரு தீர்வும் நம்மளை விட்டு இந்த பேய் பிடிச்சிருக்கிறது பிசாசுகள் அதேமாதிரி பார்த்திங்கன்னா நெகட்டிவிட்டி என்னெல்லாம் உடம்புல இருக்கோ அதெல்லாம் பட்டுன்னு விளைக்கிறோம். கர்மா கிளென்சிங் ப்ராசஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுது, ஒரு விதமான ஒரு ஃபீலிங் நமக்கு கொடுக்கும். என்ன பண்ணுறாங்க, இங்கே நம்மளை சுற்றி ஒரே நெருப்பெறியுது. ஏன்னா அக்னி தான் எந்த ஒரு விஷயத்தையும் அழிக்கக்கூடிய வல்லமை படைச்சது, ஏன்னா எதையுமே தனதாக்கி கொள்ளக்கூடியது. அந்த அக்னி மூலமாக இந்த கர்மா கிளென்சிங் நடக்குதுங்கிற அந்த ஒரு கனெக்டிவிட்டி புரியறதுக்கே நமக்கு ஒரு சில செகண்ட்ஸ் எடுத்தது. ஆனால் அந்த அக்னி மூலமாக இந்த கர்மா கிளென்சிங் நடக்கும்போது இனிஷியலாக கொஞ்சம் மண்ட பாரம் இருந்தது, அது எல்லாம் எவ்வளோ பேருக்கு அது ஃபீல் ஆகும் தெரியாது. அந்த ஒரு ஹெவினஸ் அந்த கர்மா கிளென்சிங் நடக்கிற வரைக்கும் இருந்தது. முடிச்சதுக்கப்புறம் அப்படி ஒரு பாரம் குறைஞ்ச ஃபீல். இங்கே ரெண்டு மூணு தெரப்பி நான் எடுத்திருக்கேன். அந்த ரெண்டு மூணு தெரப்பி எடுக்கும்போதும் நம்ம ஸ்டாஃப் என் ஃப்ரெண்ட்ஸே சொல்லுவாங்க, இங்கே வந்துட்டு செதிலனோட ஆஃபீஸ் ஏதோ நீ பண்ணிட்டு போயிட்டு ரிட்டன் பேட்டர்னில் ஒரு மாதம் பயங்கர எனர்ஜியாக இருப்பா, பயங்கரமாக ஓடுவான்னு என் ஃப்ரெண்டே கிண்டடிப்பாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு எனர்ஜி இப்போ என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சது. கர்மா அப்படிங்கிற விஷயம் ஒரு ஸ்வீட்டஸ்ட் ரிவெஞ்ச், அது அழகாக இந்த மாதிரியான ஒரு பஞ்சபூதத்தில் நெருப்பாஸ்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரி பஞ்சபட்சி அந்த அலோபட்சி இந்த பிரம்மதண்டி இது மாதிரி அழகாக பண்ணும் பொழுது நம்மளுடைய முற்பாவங்கள் குறைக்கப்படும் கண்டிப்பாக. ஏதாவது சுத்தமாக பண்ண முடியும் அப்படின்னு சில பேர் நல்லா நிறைய வாதங்கள் பண்ணலாம், ஆனால் இதில் சித்தர்களுடைய பார்வையோடு சித்தர்கள் யூஸ் பண்ண சில மெட்டீரியல்ஸோடு செய்யும் பொழுது ஓங்கி அடிக்கிறத தாங்கி அடிக்கவா செய்யும் பொழுது அவங்களுடைய ரொம்ப ஃப்ரீயாக அவங்களுடைய லைஃப் இருக்கும், தடங்கல்கள் குறையும். ஸோ அதான் இந்த கர்மா கிளென்சிங், இதுதான் உங்களுக்கு பார்வைக்காக.